மந்திரி போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, டூவீலர்லாம் நிற்கிறாங்க. செக் போஸ்ட்டா கொஞ்சம் ஏரியா தான் மழை பெஞ்சிட்ருக்கோம், நல்லா தோறாக நனைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் தானே அப்படின்னா அந்த பக்கம் நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கோம். ஈஸியாக ரீச் பண்ணுவோமான்னு தெரியல, ஒரு கட்டத்தில் போக வேண்டாமே. ஸோ நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் தான் இருக்குது. இல்லை ஒரு கட்டத்தில் போக வேண்டாம். ஓகே, இன்னைக்கு திருப்பி மழை நிற்கிது வருது, அந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கு. ஈஸியாக ரீச் பண்ணுவோமான்னு தெரியல, ஒரு கட்டத்தில் போக வேண்டாமேன்னு பார்த்தேன். சரி நனைஞ்சிட்டோம், ஒரு வாட்டி முடிவெடுத்தா நம்ம பேச்சை நம்மளே கேட்குறது இல்லைங்கிற மாதிரி போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ இடைஞ்சல் வருதுன்னு தெரில. நம்ம ஹிமாலயன் ஃபஸ்ட் டைம் வந்து ஈஸியாக இருக்குது, இன்றைக்கி தான் போகுது. ஓஎம்ஆர் ஆல்ரெடி ரைட் போயாச்சு. ரைனில் ஒரு ரைடு இதை டைட்டில் போகலாமான்னு பார்க்குறேன் இந்த வீடியோவுக்கு. முடிய சொன்ன மாதிரி நம்ம மொபைல் ஆடியோ ரெக்கார்டர் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அது கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ரைனிங் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் அண்டு ஆடியோ ரெக்கார்டுக்கும் ப்ராப்ளம் ஆகாது. இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அடிச்சது அப்படின்னா முடிஞ்சு போயிடும். அதனால் பேக்கில் எடுத்து எல்லாம் பேக் பண்ணணும். பார்க்கலாம் பாருங்கள், மலையில் கூட நிறைய பேர் போக்குவரத்து இருந்துட்டு தான் இருக்குது. ஹெல்மெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் அந்த ஃபாக்கு கொஞ்சம் மறைக்கிறதுனால வெளியில் ரோடை பார்க்க முடியல ஓரளவுக்கு. அண்டு ஃபாக்கு ஹெல்மெட்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்ம போட்டு பார்த்து தான் வாங்கணும். அதுவும் இல்லாமல் வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும். நமக்கு ஹெல்மெட் வந்து சேஃப்டியும் முக்கியம், அதே போல் வெயிட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான். வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெவி வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு பெரிய வெயிட்டை தலையில் ஒத்துக்கிட்டு ஹெட் வெயிட் மாரி ஆகிடும் அது. அதனால் லெஸ் வெயிட்டாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வெளியில் போய் என்னால் வாங்க முடியல வண்டி வாங்கினதுக்கப்புறம். அண்ணனுடைய அந்த பழைய கேமராவையே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன், சாரி பழைய ஹெல்மெட்டையே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அந்த ரேஞ்சுக்கு தான் பார்க்குறேன், நாட் மோர் தென் 1 kg. நான் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 kg தான் இருக்குது. 1 kg 300 grams, 1 kg 250 grams அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம கிலோ ஹிமாலயன் இன்றைக்கி தான் அந்த ரோட் சைடு வாட்டர்லலாம் இன்றைக்கி தான் நீச்சல் அடிக்கிறோம். ஓகே, இது பெரிய நீச்சல்னு சொல்ல முடியாது. இன்னும் நம்ம வண்டி இதை விட நிறையா தண்ணி இருக்கிற இடத்துலலாம் போக வேண்டியது இருக்குது. இது ஒரு சின்ன ட்ரையல் தான். சரி, நம்ம அந்த வண்டலூர் கிளம்பக்கம் அந்த போன வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோடு தான் ஆஃப் ரோடு மாதிரி இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட நிறையா ரோடு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும் போல் சென்னையில். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் போகிறதுக்காக தான் இந்த ஹிமாலயனை வாங்கினேன். ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருந்தது. ஸோ ட்ரெயினெல்லாம் பார்த்திங்கன்னா திணறிடுச்சு, அடிக்கடி ட்ரெயின் லூஸ் ஆகிடுச்சு, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் மாத்திர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் மெயினாக ஹிமாலயன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஹிமாலயன் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் போகிற ரோடு நல்லா பண்ணிட்டாங்க, ஆனால் சிட்டிக்குள்ளே ஸ்டில் கொஞ்சம் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. அட் த சேம் டைம் மழை நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா வேக்கிலும் கிளம்புதுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. உண்மையிலேயே இந்த மழை வர்றது நல்ல விஷயம்தான். வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏரி ரொம்பிடுச்சு அப்படின்றாங்க. இது லாக்டவுனால் வந்த மாயமா இல்லை என்னென்னு தெரியல. நீங்கள் நியூஸ் படிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கோம், அந்த ஓசோன் இருந்த ஹோலே ஒரு 80% ரெக்கவர் ஆகிடுச்சுன்றாங்க. எல்லாம் அந்த லாக்டவுனால இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் அதிக மூவ்மெண்ட் இல்லாதனால இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணதுனால அந்த ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் இருந்த 80% ஹோல் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அதனால் ஒருவேளை கிளைமேட் எல்லாம் கரெக்டான டைமுக்கு வேலை செய்தான் தெரியல. மழை வர வேண்டிய நாளில் மழை வரணும் இல்லையா, அதே போல் வெயில் நாளில் வெயில் வரணும். இந்த ஓசோனில் ஹோல் இருந்ததுனால முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மழை வர வேண்டிய நாளில் கூட உங்களுக்கு வெயில் அடிச்சுட்டு இருந்தது. அதேபோல் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் அந்த கிளைமேட்டை சேஞ்ச் ஆனதுலாம் காரணம் மேபி அதனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப பெரிய பேரிழப்பு ஏற்படுத்தினா கூட ஸோ இந்தமாரி நேச்சரை ஓரளவுக்கு நியூட்ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் தான் அது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறையா நியூஸ்லாம் படிக்கும்போது இந்த திருப்பதி மலை மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை ரோட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த கந்திப்பூர் போவோம் பார்த்திங்களா, அந்த கோட்டிலேருந்து கீழே போகிற ரோடு, அந்த ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா மசினக்குடி கந்திப்பூர் அந்த ரோடு. ஸோ அது ஏற்கனவே நல்ல நாளே ஒருத்தர் வந்து டூ வீலரில் போனவர் ஒரு புலி வரக்கிற மாரி ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போலாம் அந்த பக்கம் போக முடியுமா, அலோவ் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. ஸோ இன்னும் மழை நிற்கலை, தூரல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த முட்டுக்காடு வரைக்கும் மட்டும் போகலாமேன்னு பார்க்குறேன். அங்கே ஆக்சுவலி மெயினாக அங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். நம்ம வண்டலூர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள்லாம் அங்கே உட்காந்துட்ருக்கோம், சாரி வேடநாங்கள் மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம் தான் இன்றைக்கி மெயினாக நினச்சேன். பட் மழை வந்ததுனால பேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அங்கே இருக்க சான்ஸ் இல்லை, எல்லாம் பறந்துருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லக்கு தான், பார்க்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஒரு ரைனிங் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இதுக்கு மேலே ஹெவியாக வந்துச்சு அப்படின்னா திரும்பிட வேண்டியதான். பாருங்க, அந்த எதிர்ப்புற வர வண்டியிலேருந்தும் தண்ணி நம்ம மேலே அடிக்குது, நமக்கு முன்னாடி போகிற வண்டியிலேருந்து நம்ம மேலே தண்ணி அடிக்குது. ஸோ டூ வீலரில் போனோம்னா அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. இட் ஹேப்பன்ஸ். ஓகே, சும்மா தில்லுன்னு இருக்குது வெதர் கண்டிஷன். காலையெல்லாம் செம்ம வெயிலாக இருந்தது, இன்றைக்கி மத்தியானம்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூலாக இருக்குது. இந்தமாரி மலையில் வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் மலையில் அந்த ஹிமாலயன் ஓட்டிகிட்டு போகிறது, நல்லா ஹைட்டில் உட்காந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்குது. பாருங்கள், பேசவே முடியல அந்தளவுக்கு நடக்குது எனக்கு. ஓகே, சிக்னல் இந்த பக்கம் தாண்டி போக முடியுமா? ஓகே, கொஞ்சம் ஏரியா தான் மழை போல, அதாவது மழையை வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போகிறவங்களுக்கு நல்லாவே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் ஏரியா தான் மழை பெஞ்சிட்டு இருக்கோம், நல்லா தோறாக நனைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் தானே அப்படின்னா அந்த பக்கம் நல்லா வெயில் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் நான். ஸோ இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி இல்லை, நல்லா ஓவராலாகவே நல்லா பெஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டி எடுத்த ஸ்பாட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இங்கேயும் மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. பிரேக் எடுத்து எந்தளவுக்கு வண்டி நிற்குங்கிறதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். நார்மலாக ட்ரை ரோட்டில் நீங்கள் ஓட்டிட்டு ஹேண்டில் பண்ணுற மாரி வெட் ரோட்டில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன தான் பிரேக் இருந்தால் கூட நம்ம பிரேக் கிடைக்கும்போது அந்த கிரிப்பு கிடைக்காது, அந்த கிரவுண்டுக்கும் நம்மளுடைய டயருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். அதுபோல் நீங்கள் நார்மல் டேஸில் பிரேக் பிடிக்கும்போது ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ரூபா நிற்கணும்னா அங்கே பிரேக் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுமாரி அந்தமாரி இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் இந்தமாரி ரைனி சீசனில் ஒரு டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்டாப் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும், அதுதான் நல்லது. ஓகே காய்கறிலாம் வாங்கிட்டு போகிறாங்க போல, கரெக்டாக இருக்குதுக்கான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு லாட்டும் போகிறதுனால ஏன்னா 1 வீக் வந்து வாங்கி வச்சுருக்கிறது நல்ல விஷயம். நம்ம அண்ணனுக்கு கடையில் போய் வாங்கினேன். ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம அடிக்கடி வெளியில் போகாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க பண்ணிக்கிறாங்க கொரோனா வர அப்படிலாம் வந்து இல்லைங்க. நான் யாரையுமே அந்த மாதிரி கொரோனா வந்து பார்த்துக்கலாங்கன்றாங்க. அவங்களாம் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நானும் யாரையும் பார்க்கறதில்ல, தெரிஞ்சவங்களுக்கு யாரும் வரைக்கும் வந்தது கிடையாது. பட் நிறைய பேருக்கு அப்படி கிடையாது இல்லையா. கொஞ்சம் வீடியோ பார்க்குற நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி கண்டிப்பாக யாருக்கும் ஒருத்தர் கொரோனா வந்திருக்கும். ஆனால் சில பேர் இப்போ பர்சன் வந்து இப்போ ஆட்டோவில் போக வேண்டியதாக இருந்தது. அந்த ஆட்டோ டிரைவர் போடுறவர் எவ்வளோ சும்மா இறங்கத்தில் வருவாங்க, கொரோனாங்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். இந்த மாதிரி நம்ம இந்த ஆட்டோவில் இந்த கால்டாக்டெலாம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேட்க முடியும். இந்த ஸ்கூல் என்ன கேட்டிங்க அப்படின்னா கொரோனா இருக்கா இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லாமே உருவிட்டு தான் விடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே போல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியுமே எந்தளவுக்கு நார்மல் டேஸ்லேயே எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து அங்கே டாக்டர்ஸை முக்கியமாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நான் பார்த்துருக்கேன். பட் நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்குது. பட் நமக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இடம் கிடைக்கணும் கொரோனா வந்துச்சுன்னா. ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் தான் வந்துருச்சு அப்படின்னா. ஸோ வரதுக்கு முன்னாடியே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் நம்ம மாஸ்க் போட்டுட்டு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பர்சன் டு பர்சன், அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துட்டாலே நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருப்போம். அதையும் மீறி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வெளியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. அந்த மாஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் மாஸ்க்கு, அந்த N95 நிறையா சொல்கிறாங்க. இந்த கிளாத் மாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எஃபெக்டிவாக இல்லைன்றாங்க. இது வந்து பொலியூஷன் அண்ட் பாக்டீரியா தான் கண்ட்ரோல் பண்ணும், வைரஸை கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் எடுத்து அதை ஒரு இதாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ப்ளூ கலர் மாஸ்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி மாஸ்க்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 95% வந்து வைரஸ் அந்த பொல்யூஷன் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. N95 98% வந்து வைரஸ் அந்த பொல்யூஷன் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த பிராண்டெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், இந்த பூமெக்ஸு அந்த பிராண்டெலாம் சொல்லாமல் தெரியல. ஸோ அந்த மாதிரி பிராண்டெல்லாம் வாங்கினீங்க அந்த கிளாத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லேயர் அப்படின்றாங்க, சிலது 6 லேயர் அப்படின்றாங்க. அந்த 3 லேயர் 6 லேயர் அந்தளவுக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணதுன்னு தெரியல. பட் அந்த டைப் ஆஃப் மாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாக்டீரியா அந்த பொல்யூஷன் தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். பாக்டீரியாஸில் கொரோனா வைரஸ் இந்தமாரி இதால் நமக்கு கண்டிப்பாக அந்த மாஸ்க்கு ஃபில்டர் பண்ணால் பண்ணாதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம அந்த பப்ளிக் டிஸ்டன்ஸ், அது நம்ம சோசியல் டிஸ்டன்ஸ், அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஏரியாலாம் இப்போ மழை நின்றுச்சு. ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கணும். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஸ்பீக்கர்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தேன். இந்த ரோட்டில் எடுக்கலாமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி பிரேக் எடுக்கணும்னா வண்டி எந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியல. அதனால் நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஈவன் ஈஸியாக போனால் கூட ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கி வேண்டாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அங்கே போய் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து டூவில் தான் போயிட்டுருக்கேன். ஸ்பீடு நான் வந்து மாஸ்க் போட்டிருக்கேன். நம்மளுடைய சேஃப்டி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அது இல்லாமல் அந்த மாஸ்க்கை டிஸ்போஸ் பண்ணுறதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க டிஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நீங்கள் ரோட்லேயோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயோ கீழே போட்டிங்க அப்படின்னா அதை வந்து விவரம் தெரியாதுங்க. அது ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன். அது உண்மையாக இல்லை ஃபேக் நியூஸ்ன்னு தெரியல. அது நம்ம ஸ்டேட்டில் கூட கிடையாது, யூபின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போலீஸ்க்கு பயந்துட்டு அவர் சைக்கிளில் போனவர் போலீஸ்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு 100 ரூபீஸ் ஃபைன் போட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு ரோட்டில் கிடந்த ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாஸ்கில் இருந்து அவருக்கு கொரோனா வந்துடுச்சு. ஸோ அவரை செக் பண்ணும்போது கொரோனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேட்கும்போது எதனால் எங்கெங்கே நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு பயந்துட்டு ஃபைன் போட்டுவாங்கன்னு பயந்துட்டு நான் கீழே கிடந்த ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. அது வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். அதுக்கு நீங்கள் மாஸ்க் போடாமல் 100 ரூபா ஃபைனை கட்டிடலாம். அது ஹைலி ரிஸ்க். அது ஸோ நம்ம பேசுகிறதுலாம் கொஞ்சம் எந்த மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஓகே, அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது வந்து டிசம்பர் 31 வரைக்கும் கம்பெனிஸ் வந்து அலோவ் பண்ணலாம் எம்ப்ளாயிஸ்க்குன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க போல். இதுக்கு முன்னாடி ஜூலை 31 இருந்தது. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டு திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சிக்னல்லாம் இல்லை போல். நம்ம தான் வண்டி வர சமயம் அப்படியே கிளம்பிடணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஐடி பீப்புள்ஸ்க்கு நல்ல விஷயம். பட்டு மற்ற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த கால் டாக்ஸி, ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களுக்கெல்லாம் அது உண்மையிலே அது ஒரு குட் நியூஸ் கிடையாது. ஏன்னா நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தமாரி டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்து தான் அதை நம்பி தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் சிவியராகவே அஃபெக்ட் ஆகும். பட் வேறு வழி இல்லை. ஓகே, இந்த இடம் இன்னமும் டிராஃபிக்காக தான் இருக்குது. இது பொதுவாகவே எப்போ வந்தாலுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். இதில் வண்டி வர பிக்குறுகள் நம்ம கற்றுக்கோங்க போல். கோவளம் லெஃப்ட்டு இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் எடுத்தால் கோவளம் போகிற ரூட்டு அப்புக்காடு வழியாக போவோம். டாய், ஓகே. அவருக்கு வந்து எப்படி போகணும் எங்கே போகணுமே தெரியல போல். இட் ஹேப்பன்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. கோவளம் பஸ் ஸ்டாண்டா? கோவளம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட்டுருக்கோம். சாரி, கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கேலம் பக்கம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி போயிட்டுருக்கோம். கோவலம் இன்னும் வரல, ஏன்னா கோவலம் பீச் இல்லையா. ஓகே, கேலம் பக்கம் வழியாக கோவலம் போயிட்டுருக்கோம் சார். பரவாயில்ல, இந்த ரோடெலாம் போட்டிருக்காங்க போல். ரொம்ப மோசமாக இருந்தது லாஸ்ட் டைம் வரும்போது. என்னன்னு தெரியலையே, போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க, டூ வீலர்லாம் நிற்கிறாங்க. செக் போஸ்டா? ஓகே, நம்ம ஈசிஆர் வந்துட்டோம். ஈசிஆர் வந்துட்டோம். பாண்டிச்சேரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்னொரு ரூட் இருக்கு, செங்கல்பட்டு ரூட்டில் போகலாம். ட்ரிவலிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக தான். அது லவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோட்டில் வந்து